தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களின் நலன் கருதி தமிழக மக்களின் நலன் கருதி திமுகவையும் கருணாநிதியையும் எதிர்த்து உருவாக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கழகம் தோற்றுவித்த சிறிது காலத்திலேயே தமிழக மக்களின் அமோக ஆதரவு பெற்று அஇஅதிமுக ஆட்சியை அமைத்து சிறந்த மக்களாட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாரிசாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்து அவருக்கும் துரோகம் துரோகிகளால் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு தடைகளையும் இன்னல்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து அம்மா தலைமையில் 3 முறை கழகத்தில் ஆட்சியை அமைத்து உலகமே வியக்கும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கான நல்லாட்சியை நடத்தி தலைவியாக தமிழர்கள் போற்றக்கூடிய தலைவியாக உலகம் போற்றக்கூடிய தலைவியாக எனக்கு பின்னும் கழகம் 100 ஆண்டு ஆட்சி செய்யும் என்று தொண்டர்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் சட்டமன்றத்தில் தீர்க்கமாய் உரைத்தார். மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு பதவி வெறி பிடித்து சில சுயநலவாதிகள் கண்ட கழகம் அளவுபட்டு கிடக்கிறது. கழகத்தின் நோக்கத்தை காக்க 80 லட்ச தொண்டர்கள் நலம் காக்க அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட 3 முறை முதல்வராக இருக்கும் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் கழக தொண்டர்களின் உரிமை குரல் விசுவாசத்தின் அடையாளம் கலியுக பரதன் கழகத்தின் ஒரே நம்பிக்கை மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு அவர்களின் தலைமையில் எங்கள் தங்க மகன் ஓபிஎஸ் ஐயா அவர்களின் தலைமையில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பாக இரவு பகல் பாராது பாகுபாடு இன்றி அயராது பாடுபடுவேன் என்று அம்மா அவர்களின் நினைவிடத்தில் உறுதி கூறி எங்கள் பொறுப்பேற்கின்றோம். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சி தலைவர் நாமம், புரட்சி தலைவி புகழ். தங்கமகன் ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு